ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவந்திகா சேனல். சிவந்திகா சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவந்திகா சேனல் சார்பாக அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது மோதகம்தாங்க. அந்த மோதகம்தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் 2 விசில் விட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்போது மிக்சிங் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு முறி அரைமுறி போதும். அரைமுறி தேங்காய் பூ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண போகிறோம். அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஒன்று ரெண்டாக கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பூ ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிட்டு, இப்போ இதில் மசிச்சு வச்சு கடலைப்பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்டவள பொடி, அதாவது 150 கிராம் மண்டவளம் நல்லா ஒன்று ரெண்டாக தட்டி மிக்ஸி ஜாரில் நல்லா இப்படி பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம கடலைப்பருப்பு பதக்கணும் இல்லையா, அதில் 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சு மண்டவள பொடியையும் உள்ளே போட போகிறோம். இது ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த மண்டவளை வந்து உருகி தண்ணியாக ஆரம்பிச்சிடும். சிம்லே வச்சு லைட்டாக 2 தடவை வதக்கி விட்டுக்கோங்க. அதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் ஒரு ஸ்பூன் எள்ளு வறுத்து போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். பச்சரிசி நனைய போட்டு இடித்து வறுத்து வச்சுருக்கேன். இதோ பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இந்த பவுலுக்கு 1.5 பவுல் எடுத்துருக்கேன் பச்சரிசி மாவு. ஸ்டவ்வில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு அதுவும் நல்லா கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆயில் தேங்காய்ண்ணை ஊற்றிருக்கேன். தேங்காய்ண்ணை வந்து மாவு பசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தேங்காய்ண்ணை ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மாவு பசைறதுக்கு அந்த வெண்ணி கொதிக்க வச்ச வெண்ணியில் தேங்காய்ண்ணை ஊற்றிருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி பசைய போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா சாஃப்டாக பசஞ்சு வச்சுக்கோங்க பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு. இதை கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா உள்ளங்கையில் வச்சு உருட்டி இப்படி தட்டையாக தட்டி வச்சுக்கோங்க. நல்லா விரித்து வச்சுக்கிட்டு நான் சென்டரில் ஒரு 1.5 ஸ்பூன் இந்த பூரணம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்படி அந்த பூரணத்தை சுற்றி மாவை நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க.
நல்லா கை வச்சு நல்லா உருட்டியும் கொடுத்துக்கோங்க. நம்ம பூரணம் வந்து வெளில வந்துடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. அந்த மாவு அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் வெடிப்பு எதுவும் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அந்த வரை வச்ச மாவு ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ளே பூரணம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதே நான் ஒரு இட்லி தட்டில் இட்லி தட்டில் வச்சு அது மேலே ஒரு துணியை போட்டு அவிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இட்லி பாத்திரம் வந்து ஸ்டவ்வில் வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. மோதகம் உருட்டினது இருக்கு இல்லையா, அதை அப்படியே இட்லி தட்டில் வச்சு 20 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். 20 நிமிஷம் ஆச்சு, நல்லாவே வெந்துட்டு சூடான சுவையான மோதகம் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.